ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஐபிஎல்ல பெட்டிங் பண்ணுறது சேஃபா இல்லையா, இன்கேஸ் நீங்கள் பெட்டிங் பண்ணால் உங்கள் மணி சேஃபாக உங்களுக்கு வருமா வராதா அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் அகைன் சொல்கிறது தான், பெட்டிங் லீகல் இல்லீகல் அதை பற்றி நான் பேச வரும்ல. நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும் உங்களோட ஓன் சாய்ஸ் தான். ஆல்ரெடி நிறையா பிளாட்ஃபார்ம் ஆன்லைன் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மணி உங்களுக்கு சேஃபாக வருமா வராதா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டிங்னாவே ரிஸ்க் தான். அது ஐபிஎல் பெட்டிங்காக இருந்தால் இன்னும் மோர் ரிஸ்க் அதிகம். ஸோ அது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ இந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி நீங்கள் சேஃபாக ப்ளே பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ என்னென்ன மேஜர் ப்ராப்ளம் வந்து ஐபிஎல் பெட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற எந்த வீடியோவுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷனல் வீடியோ தான். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரியும். இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ காமனாக என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்க்குன்னு பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன தான் நீங்கள் ஒரு வெட்டிங் சைட்டு ஒரு ட்ரெஸ்டான சைட் நீங்கள் நம்பினா கூட அதில் நீங்கள் சில டைம் டெபாசிட் பண்ணுற மணி வந்து கரெக்டாக கலெக்ட் ஆகாமல் போகலாம். அது கண்டிப்பாக வீடியோ பார்க்குற நிறைய பேர் நடந்துருக்கலாம். அது நிறையா எக்ஸாம்பிள் சொன்னால் ஒன் எக்ஸ்பெக்ட் சொல்லலாம். நான் மோஸ்ட்லி அதில் நிறையா டைம் வந்து டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு உங்கள் வேலெட்டில் கலெக்ட் ஆகாமல் நிறையா டைம் இருந்திருக்கு. அதை பற்றி நிறையா பேர் எங்கள்கிட்டையும் வாட்ஸ்அப்பில் நிறையா காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அது ஒன்று. அடுத்து வித்ட்ராவல். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணி நல்லா ப்ளே பண்ணி வின் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வித்ட்ராவல் வந்து கரெக்டான டயத்துக்கு வராது. சில டைம் வித்ட்ராவல் வராமையும் போகலாம். அது நீங்கள் பண்ணக்கூடிய சைட்டை பொறுத்து இருக்குது. எல்லா சைட்லேயும் வித்ட்ராவல் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒரு சில ஃபேக் சைட்லாம் இருக்குது. அந்த சைட்டில் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வித்ட்ராவல் ப்ராப்பராக வராது, இல்லைனா ரொம்ப டிலே ஆகிவிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வித்ட்ராவல் கேன்சல் பண்ணி மறுபடியும் ப்ளே பண்ணி லாஸ் ஆகிடுவீங்க. இது கண்டிப்பாக நிறையா பேருக்கு நடந்திருக்கும். அப்படி யாராவது பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பெட்டிங் சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்தியாவில். ஸோ அதில் நிறையா சைட் வந்து ரொம்ப ஃபேக்காக தான் இருக்குது. அந்த பெட்டிங் சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. எது நல்ல ஒர்த்தான சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனலைஸ் பண்ணி ஒன்றுக்கு பத்து டைம் செக் பண்ணிட்டு எதோதும் நீங்கள் பண்ணுங்கள். போனஸ் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற எந்த ஒரு புது சைட்லையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஸ்கேமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இவ்வளோ மணி கொடுங்க, அவ்வளோ மணி கொடுக்குறேன், நீங்கள் இவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணால் அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு நிறையா பேர் உங்களை வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ உள்ள ஏதாவது ஒரு சோஷியல் மீடியில் உங்களை காண்டக்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் பணத்தை கொடுத்து உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணி பணத்தை இழந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ப்ரொடியூட் பண்ணி பெட் பண்ணாலும் சில டைம் உங்களால் வின் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை தெரியாதவங்களையோ நீங்கள் நம்பி வந்து அவங்களோட சொல்கிற ப்ரொடிக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிங்க. அவங்க ஒரு சில ப்ரொடிக்ஷன் சொல்லுவாங்க, அது வின் ஆகிடுக்கும். அதுக்கப்புறம் சிலர் வந்து காசு கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த காசு கேட்டது நீங்கள் என்ன பண்ணி வின் பண்ண நம்பிக்கையில் நீங்கள் காசை கொடுத்துருவீங்க. காசு கொடுத்ததுக்கப்புறம் சிலர் வந்து மேக்ஸிமம் பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படி பிளாக் பண்ணால் விட்டாலும் அவங்க ரிப்போர்ட் வந்து கரெக்டாக தப்பாக கொடுக்குறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஃபேக் டிப்ஸஸ் ஆன்லைனில் நிறையா பேர் இருக்காங்க. அது ஐபிஎல் டைமில் நிறையா பேர் புதுசு புதுசாக வருவாங்க. அவங்கக்கிட்ட உங்கள் பணத்தை விட்டு ஏமாந்துடாதீங்க. இது நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானே நிறைய பேருக்கு பே பண்ணி எனக்கு நான் அதை இயர்லி ஸ்டேஜில் நான் பே பண்ணி எனக்கு பணம் வராமல் போயிருக்கு. ரெண்டாவது அவங்களாம் நிறையா லாஸ் ஆகிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபேக் டிப்ஸஸ் வந்து கொஞ்சம் தள்ளியாயிரு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பிளாட்ஃபார்மில் ப்ளே பண்ணால் நம்மளோட மணி வந்து கேரண்டியாக ரிட்டர்ன் ஆகும், இல்லை யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு பார்ப்போம். இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம் நீங்கள் பெட் பண்ணுற பிளாட்ஃபார்மை. ஒன்று பெட்டிங் சைட்டாக ப்ளே பண்ணால், இல்லை லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டாக ட்ரை பண்ணலாம். இந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட் என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பற்றி. ஸோ அந்த வீடியோலாம் பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட்டாகவே நான் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பெட்டிங் சைட்னா எல்லாத்துக்கும் நாங்கள் மோஸ்ட்லி காமனாக தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ இந்த ரெண்டு சைட்டில் ரெண்டு பிளாட்ஃபார்ம்னால் எது பெஸ்ட்டு, எதில் பண்ணால் உங்களுக்கு வந்து மணி வந்து கேரண்டியாக ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிற பற்றி நம்ம ட்ராபேக்லாம் பார்த்தோம். இப்போ பெட்டிங் சைட்டில் எந்த சைட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஸோ ட்ரஸ்டட் சைட்னு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா பெட்வே மட்டும் தான் சொல்லுவேன். வேறு எந்த சைட்டு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறையா பேமெண்ட் டிலே, பேமெண்ட் இஷ்யூ நிறையா வந்திருக்கு. இதுலேயும் வரும், பட் அவ்வளோக்கா மற்ற சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ வராது. ஸோ மற்ற சைட் நீங்கள் பெட்டிங் சைட் ப்ளே பண்ணுறதை விட இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் மோர் செக்யூர் அண்ட் சேஃப்டியாக இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு. பட் வந்து மார்க்கெட் வந்து பெரிய அளவில் இருக்காது, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ணாதும் நீங்கள் பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. பட் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து பெட்டிங் சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சைட்டை மட்டும் தான் சொல்லுவேன். மற்ற சைட்டெலாம் என்ன வந்து சொல்லாததுக்கு மெயின் காரணம் நிறையா வந்து எரரும் ஃபேக்கும் நடந்துகிட்ருக்கு. அதனால் இதுக்கு முன்னாடி பெட்டிங் சைட்டு அப்படின்னு பார்த்தா தான் ஆன்லைன் பெட்டிங் சைட், அது ரிஜிஸ்டர் சைட். இதெல்லாம் வந்து லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத சைட்டு. அந்த சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், இல்லை ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஏன் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரூ தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் மூலியமும் அந்த சைட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இதில் நிறையா சைட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக 100க்கு மேலே சைட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு மேஜராக நான் எனக்கு பிடிச்ச சைட்ஸ் மட்டும் நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கோ எக்ஸ்சேஞ்ச், டென் எக்ஸ்சேஞ்ச், டைகர் எக்ஸ்சேஞ்ச், ஆட்டோ எக்ஸ்சேஞ்ச், லோட்டஸ் புக்கு, ஸ்கை எக்ஸ்சேஞ்ச், டைமண்ட் எக்ஸ்சேஞ்ச், இது மாதிரி நிறையா சைட்ஸ் வந்து
நான் ப்ளே பண்ண சைட்ஸ் மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். இதோட நிறையா சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லைனால மெயினான சைட் நான் யூஸ் பண்ண சைட் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பெட்டிங் சைட்டை கம்பேர் பண்ணுறதோட சூப்பரான பிளாட்ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். என்னென்னா இதில் நீங்கள் பெட்டிங் சைட்டில் ஃபீல் பண்ணுற கம்பேர் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா மார்க்கெட் இருக்கும், நிறையா பெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெபாசிட் வித்ட்ராவெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே பண்ண முடியும். ஆனால் அது வந்து நீங்கள் டிபெண்ட் ஆன் எந்த ஏஜெண்ட்டை கான்டாக்ட் பண்ணி வாங்குறீங்க பொறுத்து மட்டும்தான். இல்லை டெபாசிட் வித்ட்ராவல் எப்படி பண்ணிங்கிறதுக்கான ஒரு வீடியோவும் நான் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் அதை பார்த்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நீங்கள் பெட்டிங் சைட்டை யூஸ் பண்ணவா இல்லை எக்ஸ்சேஞ்ச் சைட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் சைட் தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அதில் அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. இதில் நீங்கள் போடுற டெபாசிட் அமௌண்ட் உங்கள்கிட்ட கரெக்டாக வருமா வராதாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நிறையா பேர்த்துக்கிட்டேன். ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டான ஒரு ஏஜெண்ட்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான மணி வந்து நீங்கள் போடுற அமௌண்ட் எங்கே இருந்தாலும் கைக்கு வந்துடும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் யாராவது ஏமாத்துறவங்ககிட்ட போய் சிக்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மணியை கொடுத்துட்டு நீங்கள் தலையில் ஒரு ஏமாத்தை போட்டு போக வேண்டியதான். வேறு உங்களுக்கு மணி திருட்டான வரக்கான வாய்ப்பு இல்லை. அது எந்த மாதிரி சைட்லாம் நிறைய ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத பற்றி ஒன்பை ஒன்றா பார்க்கலாம். இந்த மாதிரி லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் ஏமாத்துறதுக்கு மெயின் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மெயினாக வந்து ஒரு டெலகிராம் சேனல் கண்டிப்பாக வச்சுருப்பானுங்க. அவனுங்க தான் அவங்கள வந்து மோஸ்ட்லி வந்து ஈஸியாக ஏமாத்துவானுங்க. ஸோ இது வந்து ஒரு அதாவது ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் சைட் ப்ரொவைட் பண்ணுற ஒரு சேனல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். ஸோ 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருப்பான், நான் அவ்வளோ வந்து வின் பண்ணாங்க நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் இதில் வந்து 1 லட்சம் சம்திங் நினைக்கிற அனுப்பியிருக்க மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருக்கான். ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 67 வியூஸும் வந்திருக்கு. இதில் ஏ மாதிரி சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் 67 வியூஸும் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு குரூப்பில் ஒரு போஸ்ட் போடுறான். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 67 பேர் தான் பார்க்குறா அப்படின்னா இது வந்து நீங்கள் ஃபேக்குன்னு நம்புவீங்களா இல்லை ஒரிஜினல் நம்புவீங்களா? இவன் போட்ட போஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக பார்த்தா கூட ஒரு 5000 பேராவது அட்லீஸ்ட் பார்த்துருக்கணும். ஆனால் இந்த போஸ்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸ்க்கு மேலே ஆச்சு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுறப்போ 2 டேஸ் ஆகி 67 பேர் தான் போட்டிருக்கான். ஸோ அப்போ என்னென்ன அர்த்தம் அப்படின்னா அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபுங்கிறது எல்லாமே ஃபேக், அதாவது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் இருக்கிற சப்ஸ்கிரைபர் தான். இது வந்து நீங்கள் டெலகிராமில் வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு நிறையா ஹேக்கிங் மெத்தட்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது உண்மையாக போய்யா நீங்கள் பார்க்குறது ஜஸ்ட்டு உங்கள் வியூ பார்த்தா போதும், எவ்வளோ பேர் இந்த போஸ்ட்டை பார்த்துருக்காங்க அப்படின்னு. அந்த போஸ்ட்டை பார்த்தாவே எவ்வளோ ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சேனலுக்கு ஒரு போஸ்ட் போட்டால் இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10K பீப்புளாக வந்து பார்க்கணும். ஸோ ஒரு 10% பீப்புளாவது ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு நம்மனா மட்டும்தான் அது ஒரு ட்ரஸ்டடான ஒரு டெலகிராம் சேனல் சொன்னால் அதை நீங்கள் நம்பி அவன் ஏதாவது அவங்கள கைட் பண்ணால் கூட அவனை நம்பி நீங்கள் போகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் நம்பக்கூடாது. ஸோ இவன் வந்து மகாதேவ் புக்குங்கிற ஒரு சீட்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட வந்துச்சு. ஸோ இவனை நீங்கள் நம்பி அதாவது கம்மிங் IPL பணத்தை போட்டு ஏமாந்துடாதீங்க. அடுத்து ரெட்டி அண்ணா புக்குன்னு இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா 63000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஆல்மோஸ்ட். அவன் போட்ட வியூஸ்க்கும் இது 3-4 நாளைக்கு அப்புறம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் ஆகும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு அப்புறம் 3-4 நாளைக்கு அப்புறம் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா வெறும் 1300 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஸோ 62000 பேர் இருக்கிற சேனலில் வெறும் 1300 பேர் தான் பார்த்துங்க அப்படின்னா இதுவும் வெறும் லோ ஒரு ரியாக்ஷன் தான். ஸோ அப்படின்னா இதுவும் ஒரு ஃபேக் டெலகிராம் சேனல்னு நம்ம கெஸ் பண்ணல. ஏன்னா ஆக்டிவ் மெம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ இங்கே வந்து சீட்டிங் நடக்க நிறையா வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதை நம்பி நிறையா பேர் அந்த புக்கில் நிறையா ப்ளே பண்ணி பணம் வராமல் போனவங்களும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இதுவும் நியூஸில் வந்து வந்த மாதிரி எனக்கு நியூஸ் வந்துச்சு, எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நம்பி உங்கள் பணத்தை விட்டுறாதீங்க. இந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் உங்களுக்கு எப்படிலாம் ஏமாத்தவங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சில சைட்டில் போனஸாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். போனஸ் கொடுக்குற சைட்டு எந்த சைட்டுமே என்ன பொறுத்தையும் நம்பாதீங்க. ஸோ 1 டைம் போனஸ்னால் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எவ்ரி டைம் போனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த போனஸ் மணிக்காக ஆசைப்பட்டு நீங்கள் வந்து உங்கள் மணி இழந்துடாதீங்க. இது நிறையா பேருக்கு நடந்திருக்க சான்சஸ் இருக்குது, அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஸ்க்ரீன்ஷாட், ஃபேக் ஸ்க்ரீன்ஷாட் நிறையா அனுப்புவான். நான் உனக்கு இவ்வளோ நீங்கள் ஜெயிச்ச அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அவ்வளோ அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்க்ரீன்ஷாட் உங்களை நம்ப வைக்கிறதுக்கு அனுப்புவான். அந்த மாதிரி அனுப்புகிற யாரையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொன்னால் கூட அந்த மாதிரி பர்சனை வந்து நீங்கள் நம்பாதீங்க. இந்த மாதிரி பெட்டிங் சைட்டாக இருந்தாலும் சரி, லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்ததுமே ஒரு பெரிய மணியை டெபாசிட் பண்ணி லாக் ஆகாதீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பெட்டிங் சைட்டில் போட்டிங்க அப்படின்னா பெரிய மணியை போட்டு வெரிஃபிகேஷனை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா உங்கள் மணி வராது. ஆனால் இந்த லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் பெரிய மணி போட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் தேவையில்லாம் அமௌண்ட் வரக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் தெரியாத ஒரு நம்பர்கிட்ட ஒரு பெரிய மணியை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அது வந்து உங்களை மிஸ்லீட் பண்ணி உங்களோட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவாகும். ஸோ சின்ன அமௌண்ட்டை போட்டு அவங்களோட ட்ரஸ்ட் என்னென்னு செக் பண்ணிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ட்ரஸ்ட் எப்படிங்கிறத போகிறத பொறுத்து அவங்களோட ரியாக்ஷன் எப்படி மாறுங்கிறத பொறுத்து மாதிரி நீங்கள் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்க. அடுத்து வந்து ஒருத்தனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, ஒரு பெட்டிங் சைட்லேயோ ஒரு ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் சைட்லேயோ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
கண்டிப்பாக அவங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியும். ஸோ இது பெட்டிங் சைட்டை விட்டுருங்க, லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டுக்கு மட்டும் நான் அதை இது காமனாக சொல்கிறேன். ஸோ ஒரு லோக்கல் எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் இருக்கா அப்படினா அவன் சோசியல் மீடியா இருக்கா அவனை பற்றி, இல்லை அவனை பற்றி என்ன மாதிரி கருத்துக்கள் வந்து சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும், ஒரு கிளான் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லீடு எடுத்தீங்க அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா இல்லை ஏமாத்தவனா ஏமாற்ற மாட்டானு உங்களால் ஒரு அசம்ஷன் பண்ண முடியும். ஒரு மேட்ரு இருந்தாலும் நீங்கள் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நம்பாதீங்க. ஸோ ஒருத்தரை நம்புறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 days ஆஃப் டைம் எடுத்துங்க. அப்போ தான் அவனோட ஒரிஜினல் என்ன நமக்கு தெரிய வரும். அட்வான்டேஜஸ் என்ன பெட்டிங் சைட்டுக்கும் எக்ஸ்சேஞ்ச் சைட்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா, பெட்டிங் சைட்டில் ஒன்லி வந்து கேஷுக்கும் ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன், மற்றபடி எதுவும் கிடையாது. ஆனால் பெட்டிங் சைட்டில் இப்போ இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் வெரிஃபிகேஷன் நிறையா இருக்கும். அது மாதிரி உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, நிறையா நீங்கள் ரிசர்ச்லேருந்து நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ட்ரேடிங் ஆப்ஷன் சுத்தமாக கிடையாது பெட்டிங் சைட்டில். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து ஐபிஎல்ல பெட் பண்ணுறதை வந்து பெட்டிங் சைட்டில் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ எக்ஸ்சேஞ்ச் சைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் கிடையாது, நீங்கள் ஒரு ட்ரஸ்டடான ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போதும், உங்களோட மணிக்கு சேஃப்டி செக்யூரிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எதுவும் எந்த ஃபர்தர் ப்ராசஸ் எந்த டாக்குமெண்டேஷன் எதுவுமே சப்மிட் பண்ண போகிறதா. அது மாதிரி ட்ரேடிங்னு ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் இருக்குது. இது மூலிமா நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் பெட்டிங்கில். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் பெட்டிங் செட் தான் ரொம்ப நம்பினேன், பட் வந்து அதில் என்னால் ப்ராஃபிட் எதுவும் பண்ண முடியல. பட் ஒன்ஸ் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் சைட் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது, என்னோடய லாஸ் வந்து நிறையா குறைய ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் வெட்டிங் சைட்டோட எக்ஸ்சேஞ்ச் சைட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் மூச்சு பேக பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நான் அனுபவத்தில் தான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்காக சொல்ல என்னோடய அனுபவப்பட்டு நான் மணி இழந்திருக்கேன் நிறையா. அதனால் நீங்களும் என்ன மாதிரி மணி இழக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சதை பண்ணுங்கள், தெரில அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் சைட்டோ இல்லை வெட்டிங் சைட்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்பராக தெரில அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களை நான் லீட் பண்ணுறேன், எது பண்ணால் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கூட நீங்கள் எந்த டவுட்டு எப்போ வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கண்டிப்பாக ஐபிஎலுக்கு வந்து இந்த குரூப் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏதாவது ஒரு டிப்ஸ் ரீடியாகவும் சரி, இல்லை ஒரு ப்ரொடிக்ஷன் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து என்னோட அஃபீஷியல் ட்விட்டர் அக்கௌண்ட்டு, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் அதில் மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி ஐபிஎல் டைமில் நான் ப்ரிடிக்ஷனும் என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணுவேன். என்னோடய டெலகிராம் சேனல், ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ நான் சொன்னேன்ல வந்து பாருங்கள், சப்ஸ்கிரைபர் 143, வியூஸ் 46, அங்கே 1 million சப்ஸ்கிரைபர் 62 பேர் தான் வியூஸ் பார்த்துருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ஏமாற்றுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஜெனுவனாக எல்லாம் ஆக்டிவ் கஸ்டமர் இருக்கனால தான் இந்த மாதிரி நமக்கு காட்டுது. இதுவே நீங்கள் ஆக்டிவ் கஸ்டமர் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நான் சொன்ன ப்ரீவியஸ் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டும் அந்த மாதிரி காட்டும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்தீங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸ்சேஞ்ச் ஐடிஸ் வந்து வேணும், இல்லை எனக்கு வந்து தெரியல, எனக்கு வந்து கரெக்டான பர்சன் தெரியல, யாரை மீட் பண்ணால் எனக்கு கரெக்டாக பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேஜர் சைட்ஸ் இருக்கிற ஐடிஸ் எல்லாமே வந்து நான் கரெக்டாக யார் பண்ணுவோம் அப்படின்னு உங்களை லீட் பண்ணுறேன். நீங்கள் அதை மூலிமா பண்ணி இந்த ஐபிஎல்லில் உங்களோட மணியை யாருக்கிட்டையும் ஏமாறாமல் பண்ணுறதுக்கான வழி என்னன்னு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா என்னோடய ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்லாம் நான் மேலும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.